நான் ஒரு பரதேசியா? நான் ஒரு புறம்போக்கு. சாமியார்களுக்கு மான அவமானம்லாம் இருக்கப்படாது. பாலியல் பலாத்காரம், சிறுமிகள் கடத்தல், ஆசிரமத்தில் அத்துமீறல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் குஜராத் காவல்துறையினரால் தேடப்படும் நித்யானந்தா மத்திய மாநில அரசுகளுக்கு கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டி வருகிறார். என்னை எல்லாம் பயமுறுத்த முடியாதுயா. பாஸ்போர்ட் காலாவதியாகிவிட்டதால் நித்தி இந்தியாவில் இருந்து வெளிநாடு தப்பி இருக்க இயலாது என்று இந்திய வெளியுறவுத்துறையினர் நம்பி இருக்க, 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற நித்தியை போன்ற ஒருவன் பாஸ்போர்ட் இல்லாமலும் எளிதாக வெளிநாடு செல்ல முடியும் என்று நிரூபித்து மத்திய அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் நித்தி. என்னவானாலும் பாரத்தேனோ ஒரு கெட்டப்ப போட்டுட்டு ஜில் ஜில்னு வந்து உக்காந்து இது இவ்வளத்துக்கு நடுவுலையும் ஒன்னும் குறையே இல்லாம அவர் பாட்டுக்கு கலகலகலன்னு இருக்குது. முடிஞ்சுக்கிறேன், நீ ஏன் வைரீர? முடிஞ்சாச்சு, நீயும் ஜாலியா இருந்துக்கோ. வேணான்னு சொன்ன பரமசிவன் கொடுக்கற ஆனந்தமா இருக்கேன். அதுக்கு என்னையா, உனக்கு என்னையா? இத்தனைக்கும் நடுவுல ஒருத்தன் உயிரோட இருக்கான்னா நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்கய்யா. பரமசிவனும் காலபைரவனும் பராசக்தியும் நேரடியா ப்ரொட்டக்ட் பண்றாங்க ஐயா நம்மளைய. பரமசிவன் பேரருளால், பராசக்தியின் பேரருளால் காலபைரவர் என்னையும் சங்கத்தையும் நேரடியா காப்பாத்துறாரு. அவரே பர்சனலா ஃபீல்டில் இறங்கி பார்த்துக்கிறாரு. அதனால தாங்க ஐயா நானும் சங்கமும் இன்னமும் உயிரோடு இருக்கோம். ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அத்தோடு இல்லாமல் தென் அமெரிக்காவின் ஈக்வடார் நாட்டில் உள்ள தனது தனி தீவிற்கு உடன் அழைத்து சென்ற ருத்ர கன்னிகளை வைத்து தனக்கு ஆதரவாக பேச வைத்து அவ்வப்போது வீடியோக்களையும் வெளியிட வைப்பதாக கூறப்படுகிறது. நித்தியின் அகமதாபாத் ஆசிரமம் இழுத்து பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பெங்களூரு ஆசிரமத்திலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றுள்ளனர். இந்த நிலையில் வழக்கம் போல தனது தீவில் இருந்து கொண்டு சத்சங் என்ற பெயரில் வீடியோ வெளியிட்ட நித்தி தான் ஒரு புறம்போக்கு என்பதால் தன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சவால் விடுத்துள்ளார். புறம்போக்கை எல்லாம் பயமுறுத்த முடியாது, அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். பாரு, நான் ஒரு புறம்போக்கு, என்னை யாரும் உரிமை கொண்டாட விட மாட்டேன். பரதேசி, நானும் யாரையும் உரிமை கொண்டாட மாட்டேன். பரத்தை மட்டுமே தன் தேசமாய் கொண்டவன் பரதேசி. நான் ஒரு பரதேசியா? எது மேலையும் நானும் உரிமை கொண்டாட மாட்டேன். புறம்போக்கு, என்னையும் யாரும் உரிமை கொண்டாட விட மாட்டேன். என்னை எல்லாம் பயமுறுத்த முடியாதுயா. ஒரு புறம்போக்கு பரதேசிய என்ன பண்ணுவீங்க? அந்த ரெண்டு வார்த்தைக்குமே புது விளக்கமா கொடுத்துட்டேன்ல. தான் தொலைவில் இருந்தாலும் மதுரை மற்றும் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆசிரமம் சிறப்பாக செயல்படுவதாகவும் திருவனந்தபுரம் நித்யானந்தா பீடத்தின் ஆதீனமாக ருத்ர கன்னியான பக்தி பிரியானந்தாவை நியமித்திருப்பதாக தெரிவித்த நித்தி தான் மான அவமானத்திற்கு கவலைப்படுவதில்லை என்றார். சாமியார்களுக்கு மான அவமானம்லாம் இருக்கப்படாது, வார்த்தைக்கெல்லாம் பயப்படப்படாது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிங்கிளாக வசிப்பவர்கள் இதனை செய்யக்கூடாது என்று சித்தர் பாட்டு ஒன்றை சுட்டிக்காட்டி புத்தி சொன்னார் நித்தி. Come back for satsang again, go with more energy. I am here simply sitting and pumping you with energy. Enjoy. கைத்தாளம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும் போது உங்களுக்குள்ளேயே வேகத்தையும் கோபத்தையும் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு கையை அசைச்சுப்பீங்க பாருங்க. இல்ல ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு கைத்தாளம் போட்டுப்பீங்க. இல்ல பேசிட்டோம், உன்னை என்ன பண்றேன் பாரு, பாத்ரூம்ல தனியா பேசுவீங்க பாருங்க, அப்ப கை அசைப்பீங்களா? அதுதான் கைத்தாளம். தனியா உட்கார்ந்து வெம்பிட்டு இருக்கிற மன அமைப்பும் அதனால் கை இயங்குகிற அந்த கைத்தாளம் கூடாது. அதைத்தான் சொல்றார்கள், செத்தாரை போலே திரியும் மெஞ்ஞானிக்கு கைத்தாளம் எதுக்கடி குதம்பாய். இந்த கைத்தாளம் இல்ல, இந்த கைத்தாளம் அந்த கைத்தாளம். லலித் மோடி, விஜய் மல்லையா, நிரவ் மோடி, மெகுல் சோக்சி எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடிகளுடன் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற கேடிகள் என்றால், கோடிகளுடன் சிசிய லேடிகளையும் அழைத்துக் கொண்டு தனித்தீவில் பதுங்கியிருந்து
தனி நாடு, பாஸ்போர்ட் என்று கதை எழக்கும் நித்யானந்தாவை பக்கா கேடி என்கின்றனர் காவல்துறையினர். நித்தியையாவது இந்தியாவிற்கு கைது செய்து அழைத்து வருவார்களா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.